வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 26 ஃபீட்டுக்கு 27 ஃபீட் ஒரு பிளாட் பார்க்க போகிறோம். இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் இருக்குது. ஸோ உள்ளே வந்து கோர்ட்யார்டும் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பில்டிங்கில் எடுத்தவொடனே உங்களுக்கு வந்து ஒரு கார் பார்க்கிங் ஏரியா ஒன்று தெரியுது. கார் பார்க்கிங் வந்து உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் கார்னரில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கார் பார்க்கிங் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 15 ஃபீட் 3 இன்ச்சுக்கு 9 ஃபீட் 4 இன்ச் இருக்குது. ஸோ இந்த சைட்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து காமன் வால்க் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கேட் ஒன்று கொடுத்து முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நார்த்தில் வந்து உங்களுக்கு என்ட்ரி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த சைடில் உங்களுக்கு ஒரு மெயின் டோரு இந்த சைடில் நம்ம கொடுத்துக்க முடியும். டோர் வந்து இந்த சைடில் ஓப்பன் பண்ணுற மாதிரி, அப்படி இல்லைன்னா நம்ம ஈஸ்ட் ஃபேஸிங்கோட டோர் ஓப்பனிங் கொடுத்துக்கலாம். ஸோ அப்படியே வந்து டைரெக்டாக உள்ளே வந்தோம்னா ஹால் ஒன்று பார்க்குறீங்க. இங்கே வந்து நம்ம ஒரு டிவி யூனிட் ப்ரொவிஷனுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ ஆப்போசிட்லேயே வந்து ஒரு சோஃபா ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். ட்ராயிங் கொஞ்சம் வெஸ்ட்டாக தான் வரும், மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 சீட்டர் கொடுத்துட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு சீட்டரும் கொடுத்துட்டு சென்டரில் வந்து ஒரு காஃபி டேபிளும் நான் கொடுத்துருக்கேன். இந்த ஹாலோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 9 ஃபீட் 9 இன்ச்சுக்கு 11 ஃபீட் 3 இன்ச் இருக்குது. ஸோ அப்படியே இங்கே வந்து நம்ம கோட்யார்டாக ஒன்று கொடுக்குறோம். எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு வியூ கண்டிப்பாகவே கிடைக்கும். கிச்சனில் இருந்தும் சரி, ஹாலில் இருந்தும் சரி, உங்களுக்கு பெட்ரூமில் இருந்தும் சரி. ஸோ இந்த கோட்யார்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் 9 இன்ச்சுக்கு 6 ஃபீட் 4 இன்ச் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம பிளான்ஸ்லாம் வந்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கிச்சனுக்கு வரோம். கிச்சனில் வந்து 6 ஃபீட்டுக்கு 7 ஃபீட் மெஷர்மெண்ட்டில் இருக்குது. அப்படி வந்து நம்ம ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு ஸ்டவ் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு சவுத்தில் வந்து நம்ம ஒரு சிங்க் ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு மீடியமான கிச்சன்னே சொல்லலாம். இங்கேருந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த காரிடார்க்குள்ளே வரோம். 4 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ஒரு வெஸ்டிபிள் மாதிரி பிரியுது. பெட்ரூமுக்கும் போகலாம், இங்கேருந்து ஸ்டேர் கேஸுக்கும் போகலாம். ஸோ அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்சு மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். டீட்டெயில் பார்ப்போம். ஏன்னா இங்கேருந்து கோட்டேட் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து வியூ கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மேலே வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்கிறதால இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணி இது ஒரு அட்வான்டேஜாக நான் பெட்ரூமுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ரூஃப் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். பீம் இறக்கிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ரூஃப் வந்துடும். ஸோ சென்டரில் வந்து உங்களுக்கு ஃபுல் லைட் கிளாஸ் இல்லைனா வந்து சீட்ரு கொடுக்குறீங்க. சீட்ரு வந்து ஒரு 1.5 அடிக்கு இருக்குன்னு ஹைட்டு, அந்த அளவுக்கு கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு ஃபுல் லைட் மாதிரி கிளாஸ் கொடுத்துருக்கீங்கன்னா கூட கீழே வந்து நம்ம வால் போட்டு அது மேலே நம்ம கிளாஸ் ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு சீட்டிங்காக மாறிடும். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து இந்த பிளான்டர்லாம் பார்த்துக்கலாம். இது வந்து செக்ஷன் ஏன்னு சொல்லிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பெட்டு பார்க்குறோம். 11 ஃபீட் 10 இன்ச்சுக்கு 9 ஃபீட் இருக்குது. இந்த பெட்டு பொசிஷன் வந்து சவுத்தில் கொடுக்கலாம். ஆனால் வந்து சவுத்துலேருந்து உங்களுக்கு டிவி பிளேஸ்மெண்ட் வரும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டு பார்க்குற மாதிரி பெட்டு பொசிஷன் பண்ணுறோம். ஸோ சைட் ஷேப்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வித்து உங்களுக்கு தாராளமாக இருக்குது. 11 ஃபீட்டுக்கு 10 ஃபீட்டுன்ற ஸ்பேஸில். ஸோ இந்த சைட்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு ஓகே லைன்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக வருது, இரிட்டேட் ஆகாதீங்க. ஓகே, இது ஃபுல்லாக வந்து நம்ம கபோர்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 அடிக்கோ இல்லை 2 அடிக்கோ. ஸோ அப்படியே டேரெக்டாக வந்து உள்ளே போயிட்டோன்னா, ஸோ ஆப்போசிட்டில் வந்து நம்ம டிவி ஒன்று பொசிஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டாய்லெட்டு வந்தோன்னா, டாய்லெட் வந்து 5 ஃபீட் 10 இன்ச்சுக்கு 4 ஃபீட் இருக்குது. நம்ம பின்னாடி வந்து நம்ம வாட்டர் கிளாஸ்ட் கொடுத்துட்டு என்ட்ராகும்போதே நமக்கு வந்து ஒரு ஷவர் விண்டோ நம்ம கொடுத்துக்க முடியும். வாஷ் பேஸையும் நம்ம அவுட்டரில் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பெஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோர்ட்யார்ட் ஸ்பேஸ்லேருந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ நிறைய ப்ரைவசி அடிப்படுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த ப்ரைவசி அடிப்படும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு கோர்டைன் கூட நம்ம வெளியே போட்டு ஃபுல்லாக வந்து நம்ம ப்ரைவசி க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்டேர்கேஸ் வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டட் தான் கொடுத்துருக்கேன். 3 ஃபீட்டுன்ற மெஷர்மெண்ட்டில் இருக்குது.
ஸோ அந்த அந்த கார்னர்லேயே உங்களுக்கு 3 ஃபீட் இருக்கும். இந்த கிராஸ் வந்து உங்களுக்கு வைண்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஓடிஎஸ் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6'3" x 2'6" இருக்குது. இங்கேருந்து நம்ம ஒரு வென்டிலேஷனும் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வரும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் அதே மாதிரி நம்ம இங்கேருந்து மேலே ஏடுறோம். இது வந்து ஒரு சின்ன சீட்டிங் மாதிரி ஒன்று கொடுத்து ஒரு ஃபேமிலி லான்ச் மாதிரி க்ரியேட் பண்ணலாம். 5 ஃபீட் 3 இன்ச்சுக்கு 13 ஃபீட் 3 இன்ச் இருக்குது. ஸோ இங்கே ஒரு சீட்டிங் நான் ப்ரொவிஷன் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு பிளான்டரும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படியே வந்து நம்ம உள்ளே வந்தோன்னா இங்கே ஒரு நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூம் ஒன்று பார்க்குறோம். ஸோ கீழே இருக்கிற மாதிரி நம்ம வந்து இங்கே ஒரு பெட்ரூமும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இதில் என்ன அட்வான்டேஜ்னால் உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு இல்லை கோட்யார்டுக்குள்ளே வர்ற மாதிரி. இது வந்து நார்மலாக வந்து ஸ்கொயர் பெட்ரூமாக தான் இருக்குது. இங்கே ஒரு பெட் பொசிஷன் பண்ணிக்கலாம். ஆப்போசிட்லேயே உங்கள் டிவியும் பொசிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஃபுல் லைட் ஃபுல் கிளாஸ் விண்டோவும் நம்ம கொடுத்துக்க முடியும். டிவி வந்து இங்கே பொசிஷன் பண்ணிக்கலாம். ஸோ வார்ட்ரோப்ஸும் உங்களுக்கு அதே மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இது 7 ஃபீட்டுக்கு 4 ஃபீட் மெஷர்மெண்ட்டில் இருக்குது உங்களுக்கு டாய்லெட்டு. அதனால் நம்ம என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்ம ஒரு வாஷ் பேசின் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு பக்கத்தில் வந்து நம்ம ஒரு டபிள்யூசி க்ளோசட் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் நம்ம ஒரு ஷவர் யூனிட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு வென்டிலேஷனும் நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இந்த ஃபேமிலி லான்ச் ஃபுல்லாகவே வந்து இருட்டாக தான் இருக்கும். நம்ம வென்டிலேஷன் கொடுக்கலன்னா இங்கே ஒரு டோர் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு பஃபரிங் ஜோன் மாதிரி ஆயிடுது. ஸோ காமன் டாய்லெட் ஒன்று பார்க்குறோம். 5 ஃபீட் 9 இன்ச்சுக்கு 4 ஃபீட் 3 இன்ச்ன்ற மெஷர்மெண்ட்டில் நம்ம உள்ளுக்குள்ளார இந்த கார்னரில் வந்து நம்ம டபிள்யூசி கொடுத்துட்டு என்ட்ரு ஆகும்போதே உங்களுக்கு வந்து ஒரு ஷவர் ஏரியா வர மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 ஃபீட் 9 இன்ச்ன்றது நம்ம எக்ஸ்டெண்ட் கூட பண்ணி நம்ம வெளியே வளர்த்துக்கலாம். இது வந்து வால் வந்து எக்ஸ்ட்ரா தான் ஆகும், கார்னர் ஸ்பேஸ் நிறைய இடிக்கும். அதனால் இப்படி ஃபுல் ஒரே வால் வந்து ஒரே ஃப்ளஷில் வர மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இந்த பெட்டு வந்து நம்ம இந்த சைடில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், வெஸ்ட்டு டு ஈஸ்ட்டு. ஸோ இந்த விண்டோவை நம்ம வந்து இங்கே வரக்கூடாது, ஆக்சுவலாக கார்னரில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பால்கனி ஏரியா மாதிரி ஆகிடும். இங்கே வந்து ஒரு டோர் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 11 ஃபீட் 4 இன்ச்சுக்கு 7 ஃபீட் 4 இன்ச்ன்ற மெஷர்மெண்ட்டில் இருக்குது பால்கனி. ஸோ அது முன்னாடி வரைஞ்சது உங்களுக்கு ட்ரீ, அது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இங்கேருந்து கூட உங்களுக்கு ஒரு ஓப்பனிங் ஒன்று கொடுத்துக்கிட்டால் உங்களுக்கு பெட்ரூம்லேருந்து வியூ நல்லாவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு காற்று வர வென்டிலேஷன் வந்து உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். ஏன்னா நம்ம டெரஸ்லேயும் கண்டிப்பாக ஓப்பனிங் கொடுப்போம் சைட்ஸ்லலாம், அதுக்காக சொல்கிறேன். ஸோ இது ஒரு சிட் அவுட் ஸ்பேஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டைரெக்டாக வந்து டெரஸுக்கு வருவோம். டெரஸ் வந்தோடனே உங்களுக்கு வந்து ஒரு ஹெட் ரூம் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். பக்கத்தில் வந்து ஓடிஎஸும் உள்ளுக்குள்ளே வர மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். அப்படி வேணால் நம்ம வந்து ஓடிஎஸை வெளியே கூட நம்ம போட முடியும். ஸோ அதனால் நம்ம வந்து இதை சுற்றி நம்ம வந்து ஒரு ஹேண்டில் ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கும் நம்ம வந்து ஒரு வென்டிலேஷன் கொடுத்துக்கலாம்.
ஸோ சவுத் வெஸ்ட்டுக்கு நம்ம ஒரு வாட்டர் டேங்க் ஒன்று ப்ளேஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு பிரிக் பில்லர்ஸ் மாதிரி ஒன்று காட்டிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே ஒரு 1 அடி 2 அடி ஹைட்டு தூக்கி நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏரியா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு ஸ்லாபாகவே மாற்றிட்டு கீழே இருக்கிற இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பெர்கோலா மாதிரி கூட நம்ம டிசைன் பண்ணி இந்த ஸ்பேஸ் நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அதாவது கீழே உள்ள சிட் அவுட் ஏரியா சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பர்கோலாஸ் உங்களுக்கு வரும். அதுக்கு மேலே நம்ம வந்து கிளாஸ் பொசிஷனும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தண்ணி வந்து என்டர் ஆகாது, அதே மாதிரி வெளிச்சம் உங்களுக்கு தாராளமாகவே கிடைக்கும். ஸோ இது டீட்டெயில் ஒன்று பார்த்துருவோம். இதெல்லாம் மெட்டல் பிளாங்க்ஸு. அப்புறம் மேலே வந்து ஒரு கிளாஸோட ஃபினிஷ் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ரிபீட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போது கலரிங் ஒன்று பண்ணிடுவோம். ஸோ இந்த ஏரியா தான் சொன்னேன், இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சிட் அவுட் நல்லாயிருக்கும். மேலே இருந்து நம்ம பர்கோலா வந்து பார்த்தோம்னா ஸோ நெக்ஸ்ட் இப்போ கலரிங் பார்த்துருவோம். ஸோ நம்ம அவுட்ரு வால் ஃபுல்லாகவே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். நம்ம எங்கே வந்து ஓப்பன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைடில் மட்டும் தான் ஓப்பனிங் இருக்குது, மீதி எல்லா சைட்லேயும் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து க்ளோஸர் பண்ணிடுறோம். நம்ம வந்து ஒரே ஒரு கோட்டியாடும் ஒரு ஓடிஎஸ் மட்டும் கொடுக்குறோம். ஸோ அங்கே மட்டும் உங்களுக்கு ஓப்பனிங் இருக்கும். ஸோ மீதி எல்லா பொசிஷனும் நமக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.